ஹாய் மை டியர் ஆல் ஸ்போர்ட்ஸ்மேன், இந்த வீடியோ உங்களுக்கு தான். எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் ஒரு கனவு, அதாவது ஒரு விஷன் இருக்கும். ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், ஒலிம்பிக், என்னோட இந்தியா ஃபிளாகை நான் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு நான் இந்தியாவுக்கு பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வெறி கொண்டவன் தான் நானும். பட் என்னால் அதை சக்ஸஸாக முடிக்க முடியல. ஏன் அப்படின்னா, நான் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன். அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த மிஸ்டேக்ஸ் 5 பாயிண்ட்டில் நான் முடிக்கிறேன். பேசிக்கான ஒரு குவாலிட்டி தான் அது. நீங்கள் அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் நான் இன்டர்நேஷனல் நம்ம நேஷனுக்காக ப்ளே பண்ணுன்றது என்னோட ஆசை. அதுக்காக தான் இது. பாயிண்ட் நம்பர் 1 குயிக்காக போயிடுறேன். ஃபோக்கஸ் ட்ரைனிங். ஈச் அண்ட் எவ்ரி ட்ரைனிங் செஷனை ஃபோக்கஸாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ப்ரிப்பேராக இல்லை அந்த செஷன் அட்டன் பண்ணுறதுக்காக, நீங்கள் லீவ் போட்டுருங்க. கோச் கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அடுத்த செஷனை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டோன்ஸ் டூ, அதாவது உங்களுக்கு ப்ரிப்பரேஷனே இல்லாமல் ஃபோக்கஸே இல்லாமல் நீங்கள் அந்த ட்ரைனிங்கை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரைனிங்கில் பர்ஃபார்மன்ஸும் பார்க்க முடியாது. வீக் தான், தேவையில்லாத டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால பண்ணுற ட்ரைனிங் செஷனை ஃபோக்கஸாக பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் அந்த செஷனில் மட்டும் இல்லை ஃபியூச்சர்லையும் அதிகமாக பார்க்க முடியும். ட்ரை டு டூ எவ்ரி செஷன் லைக் ஃபுல் ஃபோக்கஸ்ட். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 2, ப்ராப்பர் ஸ்லீப். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மனுஷனும் அட்லீஸ்ட் 8 ஹவர் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்போர்ட்ஸ் மேன் 10 அவர் தூங்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன்னு இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ரிசர்ச், அதாவது வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ரன்னர், கிரேட்டஸ்ட் ரன்னர், கிரேட்டஸ்ட் அத்லர் உசைன் போல்டு, ஸோ அவரோட காம்படிஷன் ப்ரிப்பரேஷன் டைம்ல கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 10 அவர் அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். அது 10 அவர் தூங்குறாரு. நைட்டு 9 o'clock படுத்து மார்னிங் 5 o'clock இருந்தாலும் 8 அவர் தான் வருது. ஸோ ஆஃப்டர்நூன்லாம் தூங்கலாமானா கண்டிப்பாக தூங்கலாம், நோ ப்ராப்ளம். மார்னிங் ஃபர்ஸ்ட் செஷன் போயிட்டு ஒரு முடிச்சுட்டு வந்தீங்க, ஃபிட்னஸ் ஆர் ஸ்கில் வாட் எவர் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா தயவு செய்து ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? ரெஸ்ட் மஸ்ட் அப்படின்னு தான் என்னால் 100% சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் மஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு. லைக் ரொம்ப, அதாவது நீ நிறைய பேர் சொல்லுவாங்க மதியானம் தூங்கினா வெயிட் போடுறோம், அது ஜென்ரல் ஹியூமன்காக இருக்கலாம். ஓகேவா? அவங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே படுப்பாங்க, அவங்களுக்கு இருக்கலாம். பட் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்றது நீங்கள் பண்ணுற ட்ரைனிங்லேயே போன ஆயிடும். ஸோ அதனால ரெஸ்ட் மஸ்ட் அதிகமாக, லைக் 10 hours இல்லை 12 hours கூட நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நீங்கள் நல்லா ட்ரைனிங் பண்ண முடியும், நல்லா பர்ஃபார்மும் பண்ண முடியும். ஸோ அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மறக்காதீங்க, கவலைப்படாதீங்க. வெயிட்லாம் போடுறீங்க கண்டிப்பாக போட மாட்டீங்க. ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 3, ப்ராப்பர் நியூட்ரிஷன். லைக் ப்ராப்பராக நியூட்ரிஷன் என்னால் எடுக்க முடியல, எங்கள் வீட்டில் 3 வேளை ஒருக்கே வழி இல்லை, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, தயவுசெய்து லைக் அவங்களுக்கும் அதை சொல்கிறேன். 3 வேளை சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டாலே போதும். கிடைக்கிறத காலையில் கரெக்டாக சாப்பிடுங்க, மதியானம் கரெக்டாக சாப்பிடுங்க, நைட்டு சாப்பிடுங்க. அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9 o'clock ட்ரைனிங் செஷன் முடிச்சுட்டு வந்தோன்னா சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டம்ளரில் ஒரு பால் கிடைச்சாலோ இல்லை எதனா ஒரு பிஸ்கெட் கிடைச்சாலோ நீங்கள் சாப்பிட்டு ட்ரைனிங் போயிட்டு சாப்பிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா தெம்பாக பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப லஞ்சு ஒரு 12 o'clock உள்ள முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணிக்கு ஒரு பிஸ்கெட்டோ ஒரு பாலோ குடிச்சிட்டு ட்ரைனிங் போங்க. வந்து முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஒரு ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துக்கோங்க, ஒரு 6 o'clock 7 o'clock அந்த மாதிரி எடுத்துட்டு நைட்டு டின்னரை 9 o'clock முன்னாடி முடிச்சுட்டு போய் 9:30 பெட்டில் படுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே ஒரு போதுமான அளவு உங்களுக்கு கிடைச்சதை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கனாலே ஒரு பெரிய நியூட்ரிஷன் போதுமான அளவு உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சீரியஸாக சொல்கிறேன், பெரிய பெரிய அத்லெட், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த அத்லெட் எல்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பார்த்தாலே தெரியும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 4. ஓகேவா? இது கேட்கவே முடியாது, இது அக்செப்டே பண்ண முடியாது தான். பட் ஆனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற டைமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம மொபைலில் தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் மொபைலில் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ லைக் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கான். எதுக்கு? நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஒரு மோட்டிவேஷனாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் நீங்கள் வைரல் ஆகி நீங்கள் பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் அந்த மொபைலை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உழைச்சி பாருங்கள். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அந்த எல்லா மீடியாலையும் நீங்கள் யாருன்றதை காட்டிடும். நீங்கள் போய் ஒரு போஸ்ட் போட்டு தான் நீங்கள் யாருன்னு காட்டணும்னு அவசியமே கிடையாது, உண்மையாக சொல்கிறேன். ஸோ மொபைல் ஃபோன் யூசேஜ் உங்களுடைய கவனத்தை செதற வைக்குது. லைக் ஓகேவா, நான் ஸ்கில்லு தாங்க பார்க்குறேன், எல்லாமே மொபைலில் இருக்குது, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்கும் போது தான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், ஹாய் மச்சா வாட்ஸ்அப் வேற அறியும் அப்படின்னு சொல்லி வரும். வந்தோன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓகே மச்சான் எல்லாருமே ஜாலியாக இருக்காங்கடா. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேனோட லைஃபே அப்படி தான், எல்லாருமே ஜாலியாக இருக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அப்போ தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு போது. ஸோ அதனால் நீங்கள் அதனால அதை தூக்கி உரமாக வச்சுட்டு உங்கள் கவனத்தை செதற விடாமல் மொபைல் ஃபோனோட யூசேஜ் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பாயிண்ட் நம்பர் 5, த மஸ்ட் ஒன். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஹார்ட் ஒர்க்குன்ற பேரில் ஓவர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓவர் ட்ரைனிங் பண்ணுறதுனால என்ன தெரியுமா நடக்குது, இன்ஜூரி வருது. ஓகேவா? பர்ஃபார்மன்ஸ் வீக் ஆகுது, லேக் ஆகுது. அதாவது சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 100 meter அத்லெட்டை கூப்பிட்டு போயிட்டு ஒரு 1 kilometer 5 repetition பண்ண அப்படின்னா, லைக்
அது அவனுக்கு பர்ஃபார்மன்ஸே வராது. லைக் இந்த மாதிரி ஓவர் ட்ரைனிங் தேவையில்லாத நிறைய பண்ணா. ஈவன் நானும் அதே மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ஒரு பாக்ஸரே மேல 15 நிமிஷம் தான் சண்டை போட போறோம், 10 கிலோமீட்டர் 45 நிமிஷம் ஓடினா இன்னும் நல்லா சண்டை போடலாம்னு சொல்லி ஓடி இருக்கிற எனர்ஜியை லூஸ் பண்ணி நிறைய லாஸ் பண்ணதான் உண்டே தவிர லைக் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஓவர் ட்ரைனிங் பண்ணாம ப்ராப்பரான ட்ரைனிங் கோச் கிட்ட கேட்டு இவ்வளவு லெவல் பண்ணாலே போதும். நீங்களே உங்க செல்ஃப் இனி நிறைய பேரு கோச் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாலும் மதியானம் போய் இன்னும் போட்டு அடிக்கணும்னு சொல்லி நானும் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இந்த அளவு, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா 3 வேளை சாப்பாடை ஒரே வேலையில சாப்பிட முடியாது. ஸோ ஒலிம்பிக் மெடல் அடிக்கணும்னா ஒரு ஒரு நாள் தான் ப்ரொக்ரஷன் ஆக முடியும். ஸோ சாப்பாடு வந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களை சொல்றேன், ப்ரொக்ரஷன் ஸ்லோவா நடந்தா நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும். ஸோ அதாவது 1 மாசத்துக்கு அப்புறம் உள்ள காம்படிஷனுக்கு ஒரே நல்ல ட்ரைனிங் பண்ணா கண்டம் ஆயிடுவோம், அன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டோம், அன்னைக்கு போய் பர்ஃபார்ம் பண்ண முடியாம தோர்ந்து தான் வரும். ஸோ அதனால ஓவர் ட்ரைனிங் ஹார்ட் ஒர்க்குன்ற பேர்ல ஓவர் ட்ரைனிங் பண்ணாம ஸ்மார்ட்டா என்ன பண்ணோம் எப்படி பண்ணா பண்ணலாம் ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுடைய பெரிய அத்லெட் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்களோ ஸோ அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் அவங்க சொன்னாங்கன்னா அதை நீங்க ஏத்துக்கிட்டு அதை நடத்தாம பாத்துக்கோங்க. ஸோ ஓவர் ட்ரைனிங் பண்ணாம ஒரு நல்ல அத்லெட்டா வர்றதுக்கு நீங்க இந்த 5 பாயிண்ட் லைக் சிம்பிளா சொன்னா ஃபோக்கஸ் ட்ரைனிங் 1, ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் நியூட்ரிஷன், நியூட்ரிஷன் மீன்ஸ் 3 வேளை கரெக்டாக சாப்பிடுங்க, 4வது மொபைல் ஃபோனோட யூசேஜை கம்மி பண்ணுங்க, 5வது ஓவர் ட்ரைனிங் பண்ணாதீங்க ஹார்ட் ஒர்க்குன்ற பேரில். ஸோ ப்ராப்பரான ட்ரைனிங் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாகவே சொல்கிறேன் இந்த 5 பாயிண்ட் நீங்கள் பேசிக்காக ஃபாலோ பண்ணாலே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக உங்களால் வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், இன்னும் கிரேட் ஸ்போர்ட்ஸ் மேனாக வரணும்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு எதனா கமெண்ட் இருந்தது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் வீடியோ மூலமாக உங்களுக்கு வெளியே வரும். நிறைய பேருக்கு பிரச்சனை மாறுதான். ஃபைனலி கோஸ் மாதிரி ஃபிட் ஆகலாம், கூல், லவ் யூ.